வணக்கம் இன்றைய இலக்கண பாடத்தில் சுட்டிக்காட்டும் எழுத்துகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய எழுத்துக்கள் எவை என்பதை பற்றியும் அதன் வகைகள் எவை என்பதை பற்றியும் விளக்கமாக தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் இந்த காணொலியில் விளக்கவிருக்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து இந்த சுட்டிக்காட்டும் எழுத்துக்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இதுவரை தமிழ்நதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் பதிவேற்றக்கூடிய அனைத்து காணொளிகளையும் உடனடியாக நீங்கள் பார்ப்பதற்கு அருகிலுள்ள மணி பொத்தானை அழுத்தி அதில் ஆள் என்னும் பிரிவை நீங்கள் கொண்டால் நான் பதிவேற்றக்கூடிய அனைத்து காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இயலும் வாருங்கள் இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் தமிழ் எழுத்துகளில் இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்னவென்றால் சுட்டி பயன்படக்கூடிய எழுத்துகளாக இந்த மூன்று எழுத்துகள் இருக்கின்றன அவன் இவன் அவள் இவள் அவை இவை என்று மனிதர்களையோ அல்லது பொருள்களையோ சுட்டி காட்டுவதற்கு இந்த மூன்று எழுத்துகளும் பயன்படுகின்றன எனவே இவற்றை நாம் சுட்டெழுத்துகள் என்று அழைக்கிறோம் இந்த சுட்டெழுத்துகள் பற்றி இப்போது விரிவாக காணலாம் அ என்ற எழுத்தானது நீண்ட தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட பயன்படும் அம்மரம் அவ்வீடு என்று தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த அ என்ற எழுத்தானது பயன்படுகிறது அதை போலவே இ என்ற சுட்டழுத்தானது அருகிலுள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட பயன்படுகிறது இப்புத்தகம் இம்மேசை இவன் இவல் என்று அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்டுவதற்கு இ என்ற சுட்டெழுத்தானது பயன்படுகிறது அடுத்ததாக இந்த உ என்ற சுட்டெழுத்து இந்த உ என்ற சுட்டெழுத்து தற்கால பயன்பாட்டில் இல்லை இருப்பினும் நீங்கள் இந்த எழுத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஊ என்ற எழுத்தானது மிக நீண்ட தொலைவில் அல்லாமல் ஒரு கூப்பிடும் தூரம் என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல அருகிலும் இல்லாமல் நீண்ட தூரத்திலும் இல்லாமல் கூப்பிடும் தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட இந்த ஊ என்ற எழுத்தானது பயன்படுகிறது அதாவது சற்று தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட பயன்படுகிறது என்று வைத்து கொள்ளலாம் ஊ என்ற சுட்டழுத்தானது பயன்படக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை தந்துள்ளேன் உதுக்கான் என்றால் சற்று தூரத்தில் பார் என்று பொருள் அங்கே ஊ என்ற சுட்டழுத்தானது வந்திருக்கிறது அது சற்று தூரத்தில் என்ற பொருளில் வந்திருக்கிறது இது தற்கால பயன்பாட்டில் இல்லை இருப்பினும் இது இலங்கை தமிழில் இப்போதும் பயன்படுத்தி கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழில் இந்த ஊ என்ற சுற்றெழுத்தை நாம் இப்போது பயன்படுத்துவது கிடையாது அவன் இவன் அவர் இந்த சொற்களை எல்லாம் பாருங்கள் இதில் சுட்டெழுத்தானது இருக்கிறதா அவன் என்று சொல்லில் அ இவன் என்று சொல்லில் ஈ அவர் என்ற சொல்லில் அ இந்த மூன்று சொற்களிலும் சுட்டெழுத்துகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த சுட்டெழுத்தை மட்டும் நீக்கிவிட்டால் அந்த சொல்லானது பொருள் தருமா அவன் என்ற சொல்லில் அ என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் வன் என்று மட்டும் இருக்கும் அதற்கு தனியாக ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இதுபோல ஒரு சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் அந்த சொல்லானது பொருள் தராமலும் சுட்டெழுத்தானது சொல்லுக்கு அகத்தே நின்றும் அகத்தே என்றால் உள்ளே அதாவது ஒரு சொல்லுக்கு உள்ளே என்று பொருள் இதுபோல ஒரு சொல்லுக்கு உள்ளே சுட்டெழுத்து நின்றும் அந்த சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் சொல்லானது பொருள் தராமலும் இருந்தால் இதனை நாம் அகச்சுட்டு என்று கூறலாம் அப்பையன் இவ்வீடு அக்குதிரை இந்த சொற்களையெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த சொற்களில் சுட்டெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது அப்பையன் என்ற சொல்லில் அ என்ற சுட்டெழுத்தும் இவ்வீடு என்ற சொல்லில் இ என்ற சுட்டெழுத்தும் அக்குதிரை என்ற சொல்லில் அ என்ற சுட்டெழுத்தும் இடம்பெற்றிருக்கிறது இப்போது இந்த சொல்லிலிருந்து சுட்டெழுத்தை நீக்கிவிடுவோம் அப்பையன் என்ற சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் பையன் என்ற சொல் மட்டும் மிஞ்சும் இதில் இப்பு இடையில் இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கக்கூடாது ஆ என்ற எழுத்தானது பையன் என்ற சொல்லோடு இணையும் போது இப் என்ற வல்லினமானது மிகுந்திருக்கிறது இதில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் இப் என்ற எழுத்தும் நீங்கிவிடும் அதனால் இந்த சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் பையன் என்ற எச்சம் மிஞ்சி இருக்கிறது இந்த பையன் என்ற சொல்லானது பொருள் தருகிறது இதுபோலவே இவ்வீடு என்பதில் ஈ என்ற சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் வீடு என்று சொல்லானது பொருள் தருகிறது அதுபோல அக் குதிரை என்ற சொல்லில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் குதிரை என்று சொல்லானது பொருள் தருகிறது இதுபோல ஒரு சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் சொல்லானது முழுமையாக பொருள் தந்தால் சுட்டெழுத்தானது சொல்லுக்கு புறத்தே நின்று புறத்தே என்றால் வெளியே என்று அர்த்தம் அப்போ ஒரு சொல்லுக்கு புறத்தே நின்று அந்த சுட்டெழுத்தை நீக்கினாலும் சொல்லானது பொருள் தந்தால் அதனை நாம் புறச்சுட்டு என்று அழைக்கலாம் இவன் இவள் இப்புத்தகம் இவ்வீடு இம்மேசை இந்நாற்காலி என்று உள்ள பொருள்களை சுட்டி காட்டுவதற்கு அண்மை சுட்டு என்று பெயர் அண்மை என்றால் அருகில் என்று பொருள் உள்ள பொருள்களை சுட்டி காட்டுவதையே அண்மை சுட்டு என்று அழைக்கிறோம் அண்மையிலுள்ள பொருள்களை சுட்டி காட்டுவதற்கு ஈ என்ற எழுத்து பயன்படுகிறது எனவே இ என்ற எழுத்தை அண்மை சுட்டெழுத்து என்று அழைக்கலாம் அவன் அவள் அவ்வீடு அம்மரம் அக்குதிரை இந்த சொற்களையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இது தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டும் இதுபோல தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டுவதை என்று அழைகிறோம் சேய்மை என்றால் தூரம் என்று பொருள் இந்த தூரத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டுவதற்கு அ என்ற சுட்டெழுத்தானது பயன்படுகிறது எனவே அ என்ற சுட்டெழுத்தை சேய்மை சுட்டெழுத்து என்று அழைக்கலாம் தற்கால தமிழில் அவ்வீடு என்பதனை அந்த வீடு என்று குறிக்கிறோம் அதுபோல இப்படம் என்பதை இந்த படம் என்று குறிக்கிறோம் அந்த இந்த அங்கு இங்கு என்ற சொற்களெல்லாம் எல்லாம் இப்போது உருவான ஒரு திரிபு சொற்களாகும் பண்டைய காலத்தில் இல்லாத இப்போது உருவான இந்த சுட்டு திரிபு சொற்களாகும் எனவே அந்த இந்த அங்கு இங்கு என்ற சுட்டெழுத்துக்களை எல்லாம் சுட்டு திரிபு என்று அழைக்கிறோம் சுட்டி காட்டும் எழுத்துக்கள் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் விருப்ப குறியீடு செய்யவும் மிகவும் பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி